அப்பாடா ஒரு வழியா புது வீட்டுக்கு வந்து உட்கார்ந்தாச்சு. எப்பா எவ்வளவு வேலை! என்ன ரியா தியா, ரெண்டு பேரும் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. வீடு புடிச்சிருக்கா? உங்க ஃப்ரெண்ட்ஸு பக்கத்து வீடே வந்துட்டோம். எப்படி இருக்கு வீடு? நல்லா இருக்கா? புடிச்சிருக்கா? ஒன்றும் சொல்லவே இல்லை ரெண்டு பேரும். டாடி, வீடு செம்மையா இருக்கு டாடி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கலர்ஃபுல்லா அழகா இருக்கு டாடி, பிங்க் எல்லோ செம்ம சூப்பரா இருக்கு டாடி. அது எங்க ஃப்ரெண்டோட வீடு பக்கத்துலயே, ரொம்ப பிடிச்சிருக்கு டாடி. என்னங்க என்னங்க, வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, ரொம்ப கலர்ஃபுல்லா அழகா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் இப்படி தான் இருந்துச்சா, இல்லை நீங்க தான் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ண சொன்னீங்களா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க, கலரே அழகா இருக்கு. ஆமா பார்பி, இது வந்து உனக்காக ஸ்பெஷலா பெயிண்ட் பண்ணது, பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. சரி, கட்டலும் ஷோஃபாவும் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டீங்க, இப்ப என்னங்க பண்றது? எப்ப போய் வாங்குறது? அதெல்லாம் எப்பவோ வாங்கியாச்சு பார்பி, இதோ வந்துடும் இரு. அப்படியா? சொல்லவே இல்லை, வாங்கிட்டீங்களா? சரி சரி, ஓகே, நான் போயிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறேங்க. கிச்சன்ல எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும், எல்லாத்தையும் இங்கே வேஸ்ட் போயிட்டாங்க. காலையிலே வரேன்னு சொன்னாங்க. கட்டல் பீரோ சொன்னீங்களே, இந்த வீடா? இங்கதான், இங்கதான், உள்ள இங்கதான். எடுத்துட்டு வந்து போடுங்க, உள்ள போட்டுருங்க, எடுத்துட்டு வாங்க. சரி சரி, எடுத்தாங்க எடுத்தாங்க. அப்படி போடுங்க. சரிங்க, போயிட்டு வாங்க. சரிங்க சார். வாவ், கட்டிலும் சோஃபா செட்டும் சூப்பரா சூஸ் பண்ணிருக்கீங்க. நானே வந்திருந்தாலும் இந்த அளவுக்கு வாங்கியிருக்க மாட்டேன். எவ்வளோ அழகா இருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்குங்க. என்னங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் வாங்கியிருக்கீங்க, என்ன திடீர்னு? அதெல்லாம் இல்லை பார்பி, சும்மா ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு சொல்லிட்டு தான் உனக்கு பிடிச்ச மாதிரியே வாங்கியிருக்கேன். நீ தானே வீட்டுள்ளே இருக்க, உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா தானே நீ ஹாப்பியா இருப்ப. பசங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்க ரெண்டு பேரும் ஒன்றும் சொல்லல. டாடி சொல்லவே வேணாம், செம்மையா சூஸ் பண்ணிருக்கீங்க, அவ்வளவு அழகா இருக்கு. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிங்க் கலர்ல சூப்பரா சூஸ் பண்ணிருக்கீங்க டாடி, எவ்வளவு அழகா வாங்கிருக்கீங்க, சூப்பர். ஐ லவ் யூ டாடி. அப்பா, ஒரு வழியா போட்டு முடிச்சாச்சு, செட் பண்ணியாச்சு, அதாவது அங்கங்க அழகா செட் ஆயிருக்கு. ஓகே பார்பி, இப்ப எப்படி இருக்கு சொல்லு? நல்லா இருக்குங்க, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அழகா இருக்கு, இன்னும் நீட்னஸா. கட்டல்லாம் அந்த இடத்துல பர்ஃபெக்டா மேட்ச் ஆயிருக்கு, ரொம்பவே அருமையா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் இருந்த வீடை விட இது சின்னதாக இருந்தாலும் அழகாக நீட்னஸாக இருக்குங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது இன்னும் சொல்லணும்னா. சரிங்க, டிவி வாங்கலையா? இன்னும் டிவி தான் வைக்கணும், அது எப்போங்க வாங்க போகிறீங்க? உங்களுக்கு டிவி தான் இல்லைன்னா போர் அடிச்சிடும் இல்லை டாடி. இந்த சோஃபா நல்லா புசு புசுன்னு இருக்கு டாடி, சூப்பராக இருக்கு. ஏய் வாயாடி, ஆரம்பிச்சிட்டியா? என்ன கிண்டல் அடிக்கலாம், உனக்கு தூக்கமே வராதே. சரி சரி போதும், அம்மா பொண்ணும் அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டிங்களா? சரி ஓகே, பசங்களா கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு இருங்க, டாடி கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கணும். சரியா பொங்கடா செல்லுங்களா? சரி டாடி, நீங்க தூங்கி ரெஸ்ட் எடுங்க, நாங்க போயிட்டு வெளியே விளையாடுறோம். வாரியா நம்ம போலாம்? அம்மா அம்மா, நாங்க போயிட்டு வெளியே விளையாடிட்டு இருக்கோம், பாய். பசங்களா ஒழுங்கா சண்டை போடாம விளையாடணும், சரியா? சரி, நம்ம போயிட்டு கிச்சன்ல எல்லாத்தையும் ஏற கட்டுவோம்.